நண்பர்களே, பாகுபலி படத்தை பற்றி நாம் எல்லாருக்கும் தெரியும். ஒரு பிரம்மாண்டமான படம், சரித்திர பின்னணியில் ஒரு கற்பனை படம். ஆனால் இதுக்கு முன்னாடி நிறைய சரித்திர கதைகள் இதுபோல் பிரம்மாண்டமாக எடுத்து வெற்றி பெற்றிருக்கு. ஏறக்குறைய எல்லா மொழிகள்லையும், தமிழிலையும் பார்த்திபன் கனவு போன்ற படங்கள்லாம் வந்திருக்கு. இதுபோல் கேரள சரித்திரத்தில் நடந்த சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு ஒரு சில படங்கள் அங்கேயும் வந்திருக்கு. ஆனால் மற்ற மொழியில் வந்த படங்களுக்கும் கேரளத்தில் வந்த சரித்திர கதைகள் அடிப்படையாக கொண்ட படங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கிறது. முக்கியமாக நாம் பார்த்தா 1989 ஒரு வடக்கன் வீரகாதா அப்படின்னு ஒரு படம், ஹரிஹரன் இயக்குனது, திரு எம்டி வாசுதேவ் நகர் திரைக்கதை எழுதினது. எம்டியோட கதை வசனம் அப்படின்னாலே அதுக்கு ஒரு மரியாதை மலையாளத்தில் இருக்குது, அதுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது. அப்படிப்பட்ட எம்டி வழக்கமாக சமூக கதைகள் எழுதியிருப்பார். இதில் வித்தியாசமாக ஒரு வடக்கம்பாட்டை பின்பற்றிய ஒரு கதையை எழுதியிருப்பார். இந்த வடக்கம்பாட்டு என்று சொல்லும்போது அது மலையாளத்துக்கே, அதாவது கேரள கரைக்கே உரித்தான ஒரு தனித்துவமான விஷயம். அதாவது ஏறக்குறைய 16-17 நூற்றாண்டில் மன்னர் வம்சங்களெல்லாம் இல்லாமல், அதாவது சேர சாம்ராஜ்யம் இல்லாமல் குறுநில மன்னர்கள் ஆட்சி புரிஞ்ச காலம். அந்த காலத்தில் இரண்டு குறுநில மன்னர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அவர்களுக்குள்ள ஒரு போட்டி வந்தால் அவங்க போய் சண்டை போடுறதுக்கு பதிலாக அவங்க ஒரு சில வீரர்களை தேர்ந்தெடுப்பாங்க. அதுக்குன்னே ஒரு சில குடும்பங்கள் இருக்குது, புத்தூரம் வீடு, தச்சோழி, இதுபோல் சில புகழ்பெற்ற குடும்பங்கள். அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வீரர்களாக இருப்பாங்க. வாள், சுரிகான்னு சொல்லுவாங்க, உருமி, இது போன விஷயங்களில் புகழ்பெற்று இருப்பாங்க. இந்த நாடுவாழிகள், அதாவது குறுநில மன்னர்கள் அங்கே வந்து அவங்கள வாடகைக்கு எடுப்பாங்க. எனக்காக நீ போ சண்டை போடணும், அதுக்கு அவங்க முடிஞ்ச வரைக்கும் வாடகையை வாங்கிடுவாங்க, எவ்வளோ பணம் பொற்காசுகள் வாங்கிடுவாங்க. எதிரில் இருக்கிற குறுநில மன்னர் இன்னொருத்தர்கிட்ட போவார். இந்த இரண்டு வீரர்களும் ஒரு இடத்துல சண்டை போடுறதுக்கு குறிப்பிடுவாங்க. அதாவது இன்றைக்கிலிருந்து 21வது நாள் அங்கத்தட்டில் மோதுவாங்க அப்படின்னு சொல்லிட்டா ரெண்டு வீரர்களும் அங்கே மோதுவாங்க. ஒருத்தர் செத்து விழுற வரைக்கும் அந்த சண்டை நடக்கும். யார் ஜெயித்தாங்களோ அவரை வாடகைக்கு எடுத்த குறுநில மன்னர் அந்த போட்டியில் ஜெயித்த மாதிரி தான், மற்ற மன்னர் விட்டு கொடுத்துருவார். அப்படி வாடகைக்கு ஆக போர் புரிகிற ஒரு கலாச்சாரம் கேரளத்தில் இருந்திருக்கு. அப்படி போராடுறவங்களை சேவகர்கள், சேகவகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரோமல் சேகவர், கண்ணப்ப சேகவர் அப்படின்னு நிறைய பேர். இவர்களை பற்றி வழக்கமாக கேரளத்தில், அதுவும் வட கேரளத்தில் பாணர்கள் பாட்டு பாடி நடப்பாங்க. அவர்களை பற்றிய பாட்டு, அதுக்குன்னு ஒரு ஒரு டியூனே இருக்குது. அந்த டியூனில் எல்லோரும் பாட்டு பாடிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு வீரர்களை பற்றியும் பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. இதை வடக்கம் பாட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த வடக்கன் பாட்டுகளை அடிப்படையாக கொண்டு ஏகப்பட்ட படங்கள் மலையாளத்தில் வந்திருக்கு. உண்மையை சொன்னால் மலையாளத்துடைய கலாச்சாரம் சரித்திரத்தை அடிப்படையாக கொண்ட கதைகள் மாதிரியே இருக்கும். இது எல்லாமே பிரம்மாண்ட படங்களாக இருக்கும். உதாரணத்துக்கு மலையாளத்தில் முதல் சினிமாஸ்கோப் படம் தச்சோழி அம்பு, முதல் 70mm படம் படையோட்டம், இப்படி எல்லாமே இதுபோல் கதைகளை தான் நம்பியிருக்கும். ஏறக்குறைய எல்லா படங்களும் வெற்றி பெற்றிருக்கும். அதுலேயும் முக்கியமாக அந்த காலத்து நடிகர் சத்யன், நசீர் இவங்க நடித்த படங்கள் பெரு வெற்றி பெற்றிருந்தது. அதுக்கப்புறம் ஜெயன், அதற்கு பிறகு எந்த நடிகர்களும் அதில் அந்த மாதிரி கதைகளில் சோபிக்கலை. அப்படி இருக்கும்போது தான் எம்டி ஒரு கதையை எழுதி ஹரிஹரன் சார் இயக்குறாங்க, ஒரு வடக்கன் வீரகாதான். இதில் என்ன சிறப்புன்னா, வழக்கமாக வடக்கம் பாட்டில் வர்ற கதைகளில் ஒரு ஹீரோ, ஆரோமல் சேகவர்னு ஒரு ஹீரோ,
சந்து என்கிற ஒரு சதியன், அதாவது சீட்டர் வஞ்சகன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை பற்றி தான் பாடிட்டு இருப்பாங்க. எம்டி அதை வேறு விதமாக பார்ப்பார். அப்படி இருக்காதே, இப்படிப்பட்ட ஒரு மாவீரன் கண்டிப்பாக வஞ்சகனாக இருக்க மாட்டானே அப்படின்னு சொல்லி சந்துவ கதாநாயகனாக வச்சு எழுதின கதை தான் ஒரு வடக்கன் வீரகாதம். அதை மம்முட்டி நடிச்சிருந்தார், சுரேஷ் கோபி நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க, மாதவி எல்லாருமே. அப்படிப்பட்ட ஒரு படம் தான் வடக்கன் வீரகாதம். இந்த வடக்கன் வீரகாத படத்தை பார்க்கும்போது அதில் வருகிற ஒவ்வொரு கதாபாத்திரங்களையும் பின்பற்றி போனால் அந்த ஒவ்வொரு கதாபாத்திரங்களை வச்சும் ஒவ்வொரு படங்கள் முன்னாடி மலையாளத்தில் வந்திருக்கு. உன்னியார்ச்சா, ஆரோமல் உண்ணி, கண்ணப்பன் உண்ணி, தும்போலார்ச்சா, இப்படி நிறைய கதாபாத்திரங்கள். அப்படி பார்த்தா மலையாளத்தில் வடக்கம்பாட்டுகளுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. வடக்கம்பாட்டுகள் அடிப்படையாக கொண்ட படங்களுக்கு அதே போல் ஒரு சிறப்பும் மரியாதையும் இருந்து வந்திருக்கு. சமீப காலமாக அது மாதிரி ஒரு படங்கள் வர வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கிறது. இருந்தாலும் அந்த வடக்கன் வீரகாதம் கடைசியாக வந்த படம், அது ஒரு சாதாரண படமாக அப்படியே பார்த்துவிட முடியாது. 4 தேசிய விருதுகளை பெற்றிருக்கு. நடிகர், திரைக்கதை, ப்ரொடக்ஷன் டிசைனர் அதாவது கலை இயக்கம், காஸ்டியூம் டிசைனர் அப்படின்னு 4 விருதை பெற்றிருக்கு. 7 மாநில விருதுகளையும் பெற்றிருக்கு. இப்போ நாம் இதை சொல்லிக்கிட்டிருக்கும்போது ஒரு விஷயத்தையும் நாம் இதை நினைவு கூற வேண்டி இருக்கிறது. ப்ரொடக்ஷன் டிசைனராக இந்த படத்துக்கு தேசிய விருது வாங்கினவர் பி. கிருஷ்ணமூர்த்தி. அவர் இன்று நம்மிடம் இல்லை, காலமாகிவிட்ட செய்தி வந்திருக்கிறது. இந்த வடக்கன் வீரகாதம் பற்றிய நம்முடைய செய்தியை அவருக்கு ஒரு சமர்ப்பணமாக நான் வைக்க விரும்புகிறேன்.